ரொம்ப ஈஸியான மெத்தடில் சுவையான சாப்பாடுக்கு வேறு குழம்பு இல்லைன்னாலும் சாப்பிட்ற அளவுக்கு ருசியான ரசம் செய்வது எப்படி என்று பார்ப்போம் இப்போது ரசம் செய்வதற்கான சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி நாம் ஒரு துண்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டும் அதுக்கப்புறம் கடுகு போட்டுட்டு கடுகு போட்டுனதுக்கப்புறம் கறிவேப்பில் போட்டு வெட்டி வச்சுருக்கோம் ரெண்டு சின்ன வெங்காயத்தையும் போட்டு விட்டுட்டு தீயை கம்பி பண்ணி வைக்கவும் அதுக்கப்புறம் நாம் மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதில் பொறிச்சு வச்சிருக்கோம் பெருங்காய துண்டையும் போட்டு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு ஒரே ஒரு பழுத்த மிளகாய் போட்டு ஒரு துண்டு இஞ்சி போட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு கொஞ்சமாக மிளகு போட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டு கொஞ்சமாக தனியா போட்டு மிக்ஸி கப்பை மூடி வச்சு நாம் இப்போது பொடிச்சு எடுக்க போகிறோம் அதை எண்ணெயில் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு நாம் இப்போது ஒரு நாலு தக்காளி எடுத்துருக்கோம் அந்த தக்காளியை அரைச்சி எடுக்க போகிறோம் அதை அரைச்சி எடுத்து அதில் கொட்டி விட்டு நாம் நன்கு கிளறி விடவும் அதை அப்படியே கொதிக்கிற அளவுக்கு நமக்கு அதிலே வேகும் இப்போ நாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு பெரட்டி விட்டுட்டு நாம் புளி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த புளியை ஊற வச்சுருக்கோம் புளி கரைசில் அதில் ஊற்றி விட்டு நமக்கு தேவையான அளவுக்கு புளிக்கரசலோட தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணி விட்டுட்டு நாம் தேவையான அளவு உப்பு போடவும் இப்போ நம்ம சுவையான ரசம் ரெடி ஆகி வருது நாம் அதில் மல்லி இலையை போட்டு விட்டு அப்படியே விட்டு கொதி வர்ற அளவுக்கு வரும்போது ரொம்ப டேஸ்டான ஈஸியாக செய்யக்கூடிய ரசம் ரெடி ஆகிரும் இந்த ரசம் இருந்தால் நமக்கு சாப்பாடுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்